இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் வந்து பாத்தீங்கன்னா சென்னை ஹேர் ஸ்டுடியோ கிளினிக் தான் கேஸ் வந்திருக்கோம். ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்லக்கூடியது, அதாவது வழுக்க தலையா இருக்கவங்கள நம்ம வந்து அதை சரி பண்ண முடியாதுன்ற அதை சரி பண்ற விஷயங்கள் தான் இந்த மெத்தட். இப்ப இம்ப்ளான்டேஷன் பண்றோம், இம்ப்ளான்டேஷன் ஒரு விவசாயம் மாதிரி வச்சுங்களேன், ஒரு பகுதியில இருந்து முடியை எடுத்து இன்னொரு பகுதி மாத்திரம், டாட்டூஸ்க்கு நிகரான விஷயம் தான். அதனால சர்ஜரி தான், நீங்க டாட்டூஸ்னா டாட்டூஸ் போகும் ஸ்கின் லேயர்லயே பண்றதுனால அதுக்கு பாதுகாப்பு அதிகம்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஃபாலிகல்ஸ், ஒரு ஒரு முடியை எடுத்துருக்கோம், அதை இம்ப்ளான் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்ம ஏன் இதுல சைடு எஃபெக்ட்ஸ் இல்லைன்னு சொல்றோம்னா, இது ஆர்டிஃபிஷியல் கிடையாது. கேள்வி கேட்டீங்கன்னா பேஷண்ட் முடிச்சு பிரதர் வலிக்குதா பெயின் இருக்கா, பெயின் கிடையாது இல்ல, ரெண்டு நாள் ஆச்சு, டூ டே ப்ராசஸ் சொல்லுவோம். இதை நாங்கள் எஃபி மெத்தட் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சொட்டையா இருக்கவங்களுக்கு மட்டும்தான், இதுவே ஹேர் லாஸ் ஆகிறவங்களுக்கு பிஆர்பி ஜிஎஃப்சி வேர்ல்டுல அதிக கேஸ் பண்ணிருக்கோம். இந்த மெத்தட்ல பண்ண அதிக கேஸ்ல வேர்ல்டு நான் மட்டும் தான் அதிக கேஸ் பண்ணிருக்கோம். மேக்ஸிமம் ஹேர் லாஸ் வரதுக்கு 80% காரணம் தூக்க வேண்டும். நம்மள ஒரு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் வழி இல்லாத ஒரு ப்ராசஸ் இது. வழுக்கையா இருக்கிறவங்க வாழ்க்கையை போச்சு நினைக்கிறாங்கல்ல, நம்ம கிளினிக் வந்து 10 நாளும் பழைய முடி பார்க்கலாம், அதாவது சொட்டத்தல்ல 10 நாள்ல உங்க பழைய முடி பார்க்கலாம், 100% கேரண்டி. ஹாய் காய்ஸ், நான் உங்கள் முகமது இப்ராஹிம் அண்ட்ருட்டி சேனல்லேருந்து பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஹேர் ஸ்டுடியோ கிளினிக் தான் கேஸ் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா A to Z ஹேருக்கு உண்டான எல்லா ட்ரீட்மெண்ட்டும் இங்கே வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டிஎஸ் சப்ஸ்கிரைபருக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேர்ஃபால் ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ என்ன சொல்கிறதுனா வந்துட்டு வெயில் என்ன நிறைய அழையிறம் ப்ரோ, இதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் இங்கே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த போல்னஸ் இருக்கலாம், லைக் இங்கே வந்து லைட்டாக முடியலாமல் இருக்கலாம், அண்ட் பேக் சைடில் சில பேருக்கு வந்து முடியலாமல் இருக்கலாம். ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பியூராக, அதாவது வித்தின் 10 டேஸில் வந்துட்டு முடி வளர்கிற அளவுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கிளியராக போய் வீடியோவில் போய் கெடுத்துக்கலாம். ஸோ வீடியோ வந்து மறக்காமல் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இவங்களோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் கரெக்டாக சொல்லணும்னா சென்னை பள்ளிக்கண்ணியில் தாங்க இந்த ஷாப் எக்ஸாக்டாக லொக்கேட்டாக இருக்குது. அண்ட் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மோர் பிரான்ச் வந்து திருச்சியில் இருக்குது. ஜிஎஃப்சி அண்ட் பிஆர்பி வந்து ரொம்ப பட்ஜெட் ரேட்டில் பண்ண இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் ஹேர் டிரான்ஸ்பரண்ட் பண்ணலான்னு இருக்க ஒரு ஐடியாவில் இருக்கேன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ வந்து மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க கைஸ் நம்ம வந்து வீடியோ கொள்ளப்படலாம். வராது போடும் அப்படிலாம் கிடையாது எல்லாருக்கும் 100% வரும். பயப்பட வேண்டியது இல்லை. அவங்களுக்கு டோனர் என்ன சப்போர்ட் பண்ணுது, என்ன விஷயம் பண்ணுறத நம்ம கிளியராக முதல்ல ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு கன்சல்ட் டாக்டர் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுவாங்க என்ன விஷயன்ற. கன்சல்டேஷன் என்ன ஃபீஸாக கேட்டிங்கன்னா இல்லை, நம்ம ரெண்டு கிளீன் கன்சல்டேஷன் ஃப்ரீ, எல்லாமே ஃபாலிக்கல் செக் பண்ணிக்கலாம், மானிட்டரில் பார்த்து மற்ற விஷயங்கள் எல்லாமே செக் பண்ணிக்கலாம், ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துக்கலாம். பிளட் டெஸ்ட் ஒரு 11 டெஸ்ட் எடுக்கணும், பிளட் டெஸ்ட் மட்டும் பே பண்ண வேண்டியது இருக்கும். மற்றபடி நீங்கள் இந்த இது கன்சல்டிங்லாம் ஃப்ரீ கன்சல்டேஷன். ஓகேங்க சார். அதே மாதிரி இப்போ பட்ஜெட் தான் சார் நிறைய பேர், ஆமாம் நிறைய இடத்துல ரேட் அதிகமாக இருக்கும், சில இடத்துல ரேட் கம்மியாக இருக்கும், நம்ம எங்கே போய் பண்ணுறது, என்ன பட்ஜெட்? ஆமாம் கரெக்டாக நீ கேட்ட கேள்வி அற்புதமானது, ஏன்னா எல்லாருக்குமே இந்த காசு தான் ரொம்ப விஷயம். நான் ஒரு 7 இயர்ஸாக அந்த துறையில் இருக்கேன், ஆனால் எந்த வருஷத்தில் நான் வேலை செய்கிற காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 2.5 லேக்ஸ்லேருந்து 3.5 லேக்ஸ் வரைக்கும் இருந்தது. அப்போ 1 டே ப்ராசஸ், 2 டே ப்ராசஸ், ரெண்டும் மாறி போச்சு. அன்னையோட எனக்கு அட்வான்ஸ் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணக்கூடிய டிரான்ஸ்பிளான்டேஷன் மெத்தட் பார்த்தீங்கன்னா எஃப்இ மெத்தட். இதில் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சென்னை ஹாஸ்பிட்டல் கிளினிக்கில் மொத்த காஸ்ட் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 30,000 ரூபா, மினிமம் 30,000 ஸ்டார்ட் ஆகும், மேக்ஸிமம் 50,000 தான். அதுலேயும் மெடிசன்ஸ், அப்புறம் உங்களுக்கு வந்து தங்குறது, சாப்பாடு, மற்ற விஷயங்கள்லாம் கொடுத்துருவாங்க. பிஆர்பி மற்ற விஷயம் ஃப்ரீயாக தராங்கன்னா அதை நீங்கள் வந்து கன்சல்டேஷன் பண்ணும் போது உங்களுக்கு என்ன இருக்கு விஷயம்னு கேட்டுக்கலாம். அதை இப்போ ஆக்சுவலாக ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு ஒரு ஹேரோட விலை வந்துட்டு 6 ரூபா 7 ரூபா அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, அது ஃபேக்கான விஷயம். நான் என்னோட டிரான்ஸ்பிளான்டேஷனாக நீங்கள் பார்க்கலாம், ஹேர் ரூட்டை நம்ம கவுண்டிங் எடுக்க முடியாது. சரி, அப்போ ரூட்டை கவுண்டிங் எடுக்க முடியாது, அவங்க கம்மியாக பண்ணுறேன், யாருமே கம்மியாக பண்ணுறது கிடையாது. நான் அது 7 இயர்ஸாக இதை சொல்லிட்டு இருக்கேன் என்னோட யூடியூப்லேயும் மற்ற விஷயங்கள் எல்லா யூடியூப்லேயும். இது ஒரு
ஃபேக்கு, இந்தியாவை ஏமாற்றக்கூடிய ஒரு ஃபேக். இந்தியாவில் வேர்ல்டில் நீ இந்த ஃபாலிகல்ஸ் கவுண்டிங் சொன்னாங்கன்னா இது வரைக்கும் யாரும் எண்ணி காட்ட முடியாது. ஏன்னா ஃபாலிகல்ஸ் ரூட்டோட நீங்கள் பார்த்துருப்பீங்க, மண்ணுன்ற மாதிரி தான். அதில் என்ன விஷயம்னா அந்த ரூட் எல்லாருக்கும் ஒரே மாதிரி, சராசரி மனுஷன் 70 ஒரு 1,20,000 இருக்கும். இப்போ இதுவும் சேஞ்சஸ் வரும். அதனால் இந்த ரூட்டை ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி அவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, சிங்கிள் ஃபிங்கர்ஸ், இந்த ஃபிங்கர் தலையில் வைப்பாங்க, சார் நான் பணம் கொடுத்துட்றேன், உங்கள் கிராஃப்ட்டை எண்ணி காட்டுங்கன்னு சொல்லுங்க. அவங்க சொல்லுவாங்க அது எண்ண முடியாதுன்னு சொன்னாங்க, அப்போ இந்த ஃபிங்கர் கவுண்டிங் சொல்லுவாங்க. அப்போ இது இதுவே உங்களுக்கு தெரியும், எண்ண முடியாத விஷயம் எண்ணிக்கையில் சொல்லக்கூடாதுன்னு. அதை விட எண்ணி காட்டினா வீடியோவில், எந்த வீடியோலையும் இது வரைக்கும் எண்ணி காட்டிருக்காங்க யாராவது? ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா மக்களை வந்து உள்ளே கொண்டு வர்றதுக்கு இந்த ஃபாலிகல் கவுண்டிங் சொன்னாங்க. இது வரைக்கும் ஒரு யூடியூப் சேனலோ ஒரு விஷயமோ அது இந்த ஃபாலிகல் கவுண்டிங்கை பார்த்துருக்காங்களா இல்லை காட்டியிருக்காங்களான்ற ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா போதும், இதுக்கு நான் ரீப்ளை கட்டாயம் பண்ணுறேன். அப்படி ஒரு விஷயம் நான் 7 சொல்கிறேன், இந்த துறையில் வந்து ஒன் டே ப்ராசஸ் வந்து வேலை செய்கிறேன். இப்பயும் சொல்கிறேன் இந்த ஃபாலிகல் கவுண்ட் ஃபேக்கு, இது 100% இந்தியாவில் இருக்கிற ஏமாத்து வேலைகள். இது ஆயிடுச்சு, விட்ட இடத்துல எந்த தண்ணி ஊற்றினா விளையாது எந்த மரமும். அப்போ டிரான்ஸ்பிளான்டேஷன்ன்றது ஒரு விஷயம் இல்லைன்னா மாற்றி வைக்கிறது, ஒரு முடியை மாற்றி வைக்கிறது ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன். அப்போ பால்டெட்டை வந்து ஷைனும் ஸ்கின்னு தெரிஞ்சால் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன், அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காதீங்க, எந்த யூஸும் கிடையாது. அப்புறம் ஜிஎஃப்சிக்கு பிஆர்பிக்கு எல்லாம், ஜிஎஃப்சின்றது பென் பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா, ஜிஎஃப்சின் க்ரோத் ஃபேக்டர் கான்சன்ட்ரேட் ரிச் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்னா ஒன்றுமே கிடையாது, இல்லை ஒரு ஜெல் இருக்கும் பிளாஸ்மா ஃபியூராக பிரித்து தரும். ஜிஎஃப்சிக்கும் பிஆர்பிக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது. வித்தியாசங்கள் என்னன்னா இதை விட அது கொஞ்சம் குவாலிட்டி. அதாவது இப்போ கூட நம்ம சினிமாவில் இந்த ஃபிலிம் வந்து அந்த வந்து இது சொல்கிறோம்ல, இதோட பெஸ்ட்டு கொஞ்சம் குவாலிட்டியாக மாறுதில்ல, அது மாதிரி குவாலிட்டியான ட்ரீட்மெண்ட் நீங்கள் ஜிஎஃப்சி. இந்த மாதிரி விஷயங்களில் டாக்டர் கன்சல்டேஷன் போகும்போது அந்த டாக்டர் யார் இருக்கான்னு கிளியராக கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் தேவைன்னா பண்ணி, நம்ம சென்னை ஹாஸ்பிட்டலில் குறைஞ்சபட்சம் 1,000 2,300 வரைக்கும் ட்ரீட்மெண்ட் காஸ்ட் இருக்குது. அதே நேரங்களில் 8 ஜிஎஃப்சி, 8 ஒன்றில் 2 4 5 இல்லை, 8 ஜிஎஃப்சியை 11,800 1,800 ஜிஎஸ்டி, 10,000 இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கானது. மொத்தம் 8 இவ்வளோ தான் காஸ்ட்டு. 3 ஜிஎஃப்சி ஏற்றினா 5,310, சிங்கிள் சிட்டிங் ஏற்றினா 2,360. ஸோ அது காரணமே எனக்கு லாபமானது தான், இது ஒன்றும் நட்டம் கிடையாது, எனக்கு இதுவே லாபம் தான். நீங்கள் ஒரு கேள்வி கேட்ட அப்போ ஏன் நீங்கள் கம்மியாக பண்ணுறீங்க கேட்ட, இல்லை எனக்கு இதுவே லாபகரந்தமான விஷயம் தான், என் பேஷண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட்டாக கொடுத்தா பெஸ்ட்டு தான். சொன்னது என்னன்னா இதில் நீங்கள் குவாலிட்டி இல்லைன்னு நினச்சிங்கன்னா அதை தாராளமாக அந்த டியூப் வாங்கிட்டு போயிடுங்க. இது எல்லாருமே யூஸ் பண்ணுற டியூப் தான், மெடிக்கல் கவுன்சில் தான் டியூப்புக்கு அங்கீகாரம் தராங்க, அதை தான் நாங்கள் வாங்குகிறோம். நாங்கள் ப்ரைவேட்டாக எந்த டியூப்பும் தயார் பண்ணுறது கிடையாது, அதனால் நீங்கள் அந்த பயம் கிடையாது. எல்லா பெரிய ஹாஸ்பிட்டல் மாதிரி தான் இதுவும் கிளினிக்கு, பட் இங்கே அதேமாதிரி டாக்டர்ஸ் தான் வேலை செய்வாங்க. அதனால் அந்த போட்டு ரெண்டுத்தையும் குழப்பிக்க வேண்டாம், சில பேர் அதையும் மென்ஷன் பண்ணுவாங்க ரைட்டுங்களா. ஓகேங்க சார், அப்படி நம்ம ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் போய் பார்ப்போம், தாராளமாக வாங்க போகலாம். ஹாய் சார், ஆக்சுவலாக இப்போ என்ன சார் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு? இது வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்லக்கூடியது, அதாவது வழுக்கு தலையாக இருக்கவங்கள, அதாவது பால்டெட். ஆக்சுவலி நம்ம என்ன சொல்கிறோம், வழுக்கை ஆயிடுச்சு, இப்போ நம்ம வந்து அதை சரி பண்ண முடியாதுன்றல, அதை சரி பண்ணுற விஷயங்கள் தான் இந்த மெத்தடு. ஆக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம், ஆக்சுவலி இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி வச்சு தலைக்கு பின்னால் வந்து முடி எடுத்தாச்சு. எடுத்துகிட்ட அப்புறம் இப்போ இம்ப்ளான்டேஷன் பண்ணுறோம். இம்ப்ளான்டேஷன்றது ஒரு விவசாயம் மாதிரி கிடையாது, ஒரிஜினல் எடுத்து, ஆமாம், இவங்களோட முடி எடுத்து இவங்களுக்கு பண்ண முடியும். ஆக்சுவலி இதில் ஒரு பெரிய பெயினோ இல்லை ஆர்டிஃபிஷியலாகவோ எதுவும் இருக்காது. இதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 100 இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நீங்கன்னா டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறவங்களுக்கு எதனா சைட் எஃபெக்ட்ஸ் வந்துருமா? சப்போஸ் தலையில் பண்ணுறோம், அதனால உங்களுக்கு ஏதாவது மூளை நரம்புகளில் பிரச்சனை வருமானா? அப்படிலாம் கிடையாது, ஸ்கின்ல பண்ணுறது. ஓகே, ஒரு டாட்டூஸ்க்கு நிகரான விஷயம் தான், அதனால சர்ஜரி தான். நீங்கள் டாட்டூஸ்னா டாட்டூஸ் போகக்கூடாது. நான் ஒரு எக்ஸாம்பிள் பண்ணுறேன், ஸ்கின் லேயர்லேயே பண்ணுறதுனால அதுக்கு பாதுகாப்பு அதிகம்னு சொல்கிறாங்க. சொன்னதுன்னா எந்த வெயினும் இங்கே டச் பண்ண மாட்டோம், எதையும் பாதுகாப்பு. அதை விட என்னென்னா எல்லா டாக்டரும் முதல்ல பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு என்னென்ன பிரச்சனை இது எல்லாத்தையும் பார்த்து தான் அதை பண்ணுவோம், ஸ்டார்ட் பண்ணுவோம். இதனால எதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வரும்? கட்டாயமாக எல்லாருக்கும் அது ஒரு பயம் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு மெடிசன்ஸோ இல்லை ஒரு டாக்டர்கிட்ட போனீங்க, ஒரு சர்ஜரி போனீங்கனாலே எல்லாருக்கும் அந்த பயம் வர்றது வழக்கம் தான். ஏன் இதில் சைட் எஃபெக்ட்ஸ் இல்லைன்னு சொல்கிறேன்னா, இது ஆர்டிஃபிஷியல் கிடையாது. ஆர்டிஃபிஷியல் யார் கிடையாது, முதல்ல உங்களோட ஒரிஜினல் டோனர் பின்பகுதியிலேருந்து முன்பகுதிக்கு மாத்திரும். அதாவது ஒரு மரத்தையோ இல்லை ஒரு விவசாயம் கூட அப்படியே எடுத்து முன்பகுதி மாத்திரம், அவ்வளோதான். வளர்ந்துட்டு இருக்க முடி அங்கே வளர்ந்துடும். இதில் ஒரு கேள்வி கேட்கலாம், அங்கே எப்படி முடி வளர வெட்டு எடுத்தோம்னா, வளர்ந்துட்டு இருக்க மரத்தை எடுத்து ஒரு இடத்துல மாற்றும் போது அந்த மரம் வளர்கிற மாதிரி தான் இதுவும். இதுதான் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன், ஒரு பகுதியில் ஒரு பகுதி மாத்திரம் தான் அர்த்தத்துக்கு. இல்லை சைட் எஃபெக்ட்ஸ்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஏன் கிடையாது? நான் உங்களுக்கு ஒரிஜினல் முடி, நீங்கள் இப்போ பேஷண்ட்டுக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, பேஷண்ட் முடிச்சது, பிரதர் வலிக்குதான் பெயின் இருக்கா? பெயின் கிடையாது இல்லை. 2 ஆச்சு, 2 ப்ராசஸ் சொல்லுவோம் இதை நாங்கள் எஃபி மெத்தடில். 2 லேயரை பண்ணுவோம்,
இதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பெரிய சர்ஜரி அளவுக்கு இதுக்கு நம்ம சர்ஜரின்னு சர்ஜரி மெத்தட்ல வந்து அப்படிதான் நினைக்கிறாங்க. இல்ல இல்ல, அது நினைக்கிறது காமன் தான். இப்ப நம்ம டிரான்ஸ்பிளான்டேஷன் போனோம், சர்ஜரி பண்ண போறோம் தான் நம்ம சொல்லுவோம்ல. ஆனா இங்க என்ன பிளீடிங், இங்க பாருங்க வாங்க, பிளீடிங் எப்படி வாங்க, இப்படி வாங்க, கிட்ட வாங்க, என்ன பிளீடிங் வருது, என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது நினைக்கிறீங்க? இதுல என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்லையே. இதுல நீங்க அப்படியே பாக்கலாமே, என்ன இருக்குது? ஒண்ணும் இல்ல, பிளீடிங் கூட வரல, அவ்வளவுதான் விஷயமே, ரைட்டா? அதனால நீங்க அதுக்கு பயப்பட வேண்டாம். இதுக்கு கொடுக்கக்கூடிய லோக்கல் அனஸ்தீசியா சொல்லுவோம், அது கூட 3 hours மேல வேலை செய்யாது. தள்ள பழைய முடி பார்க்கலாம், 100% கேரண்டி. 10 நாள்ல அதை விட்டு ஏர் ஆயில் தேய்க்கிறேன், ஷாம்பு தேய்க்கிறேன், மத்தது பண்றேன், அதை பண்றானீங்கன்னா எல்லாம் பால்டா தான் போவீங்க. 99% வரைக்கும் அந்த மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் டாக்டரை போய் பார்த்து கிளியரா பண்ணிங்க. இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சொட்டையா இருக்கவங்களுக்கு மட்டும்தான், இதுவே ஹேர் லாஸ் ஆகிறவங்களுக்கு பிஆர்பி, ஜிஎஃப்சி, இன்னும் சில ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது. ஸோ அது தேவைக்கு கன்சல்டேஷன் நம்ம சென்னை ஹாஸ்பிட்டலுக்கு ஃப்ரீ தான். நீங்க எப்போ வேணா கன்சல்டேஷன் வரலாம், ஃப்ரீயான கன்சல்டேஷன் தான். வேர்ல்டுலயே அதாவது நீங்க ஒரு நாட்டுக்காரன் தான் இங்கே வருவாங்கன்னு கிடையாது, எல்லா நாட்டுக்காரங்களும் வருவாங்க, எல்லாம் ஃபாரினர்ஸ் மற்ற எல்லாரும் வருவாங்க. இப்போ நீங்க வெளியே ரெண்டு பேர் பார்த்தீங்களா, கொஞ்சம் நேரத்துக்கு கூட அவங்க கூட வெளிநாட்டில் தான் வந்திருக்காங்க, 4 நாளைக்கு அப்புறம் போகிறாங்க. சரி, ஆறாவது இப்போ போகிறாங்க, அப்பாயின்மெண்ட் இன்னைக்கு காலைல தான் போட்டாங்க. அதே மாதிரி நீங்க அந்த ஒரு கொஸ்டின்னால இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, இப்போ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி டிராவல்லாம் பண்ணலாம். டிராவலும் பண்ணலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணவனு நான் போயிட்டு பைக் ஓட்டுவேன் அதெல்லாம் செய்யக்கூடாது நீங்க, ரைட்டா? நீங்க ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணலேருந்து நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்தா நீங்க 3 நாளே போதும். இல்லை நான் வந்து வெளியே போய் வேலை செய்ய போறேன்னா ஒரு 10 நாள் வச்சுங்க, 10th நாள் போய் யாராவது பண்ணிட்டு நீங்க தாராளமாக வேலை செய்யலாம். நீங்க இதில் வந்து முடி வந்து கீழே கொட்டிடும், அது ஆகிடும், இதோட எந்த பயமும் கிடையாது. 99 இல்லை 100 ஓகேங்க, எல்லா முடியும் நாங்கள் செக் பண்ணி தான் பண்ணுவோம். இதில் ஃபாலிக்கல்ஸ் எல்லாம் மேலே இருக்க ஃபாலிக்கல்ஸை எக்ஸ்டென்ஷன் பண்ணி இம்ப்ளான்டேஷன் பண்ணுவோம். அதனால பயப்பட வேண்டிய அவசியம் மாதிரி இந்த சன்லைட்டில் படக்கூடாது அப்படின்னு அதெல்லாம் கிடையாதுமா. நீங்கள் ஒரிஜினல் முடிப்பா உனக்கு ஒரு இடத்துல மாற்றி தான் வைக்கிறமே தவிர, அது ஆல்ரெடி சன்லைட் படுற முடி தானே உங்களுக்கு, கரெக்ட்? அதனால நீங்கள் அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்ன கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாதுப்பா. இந்த ஷாம்பு தேவையில்லை, எந்த மெடிசன் தேவையில்லை, எந்த விஷயமும் தேவையில்லை, ஜென்ரலாக நீங்கள் வாழலாம். பட் நீங்கள் நார்மலாக குளிச்சுக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம், இதுலக்கு எந்த பயமும் தேவையில்லை. இதுக்கு மெடிசன்ஸ் கம்பல்சரி எடுத்தாகணும், இதை ஃபாலோ பண்ணி ஆகணும், ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணி, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நார்மலாக நீங்கள் எதுவுமே தேவை. ஆக்சுவலி சென்னை ஹாஸ்பிட்டலையும் பொறுத்த வரைக்கும் எந்த மெடிசன் தேவையில்லை. ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம என்ன சார் பண்ணாமல் இருந்தால் திருப்பி அந்த ஹேர் ஃபால் ஆகாமல்? ஓகே, சூப்பர், அற்புதமான கேள்வி கேட்டீங்க. மேக்ஸிமம் ஹேர்லாஸ் வர்றதுக்கு 80% காரணம் தூக்கவேண்மை. கரெக்ட், நல்லா தூங்குறது. தூங்குறதுலாம் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு காரணம் தெரிஞ்சுங்க. உடனே தூங்குறது இல்லைன்னா நான் தூங்குறது இல்லையா, நான் தூங்குறேன் அப்படி பேசுறது நிறுத்துங்க. முதல்ல முதல்ல ஃபோனை நைட்டில் நிறைய வீடியோஸ் பார்க்கறது நிறுத்துங்க. ஓகே, இயர்லி மார்னிங் நீங்கள் ஒரு 2 மணிக்கு நைட்டு வேலை செஞ்சால் கூட பிரச்சனை கிடையாது, எந்திரிச்சு. ஆனால் 6:00 முதல்ல தூங்கிடணும். நான் சொன்னது புரியுதுல, அதுதான் ஏர்லாஸ் வர்றதுக்கு காரணம். 80% 80% காரணமே அதுதான். மற்றபடி நீங்கள் வந்து சரியாக சாப்பிடல அதனால இதில் அதெல்லாம் கிடையாது, ரைட்டா? நீங்கள் சாப்பிடாதுன்னு முடி வளரும். வந்து சயின்டிஸ்ட் மாதிரி பேச விரும்பலான்னு, அதை போட்டால் இது வருமா, இதை போட்டால் அது வருமா, இந்த விட்டமின் குறைபாடு இருக்கா, அப்படிலாம் பேச விரும்பல. மேக்ஸிமம் அப்படி கிடையாது. 99% வரைக்கும் யாருக்கும் முடி கொட்டாது. இப்போ பிச்சைக்காரன், பைத்தியக்காரன், சாமியார், யாருக்கும் ஏன் கொட்டல? அப்படி கொட்டலன்னா அவன் நல்லா தூக்கம் தூங்குறான்னு அர்த்தம், பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம் கிடையாது அவனுக்கு, ரைட்டா? நல்லா தூக்கம் இருக்கு, தூக்கம், அவன் குளிக்க மாட்டான், அழுக்காக தான் முடி கொட்டுறோம் பெரிய மித்திற்கு தப்பு அது முதல்ல தெரிஞ்சுங்க அழுக்கினால முடி கொட்டாது டெம்பரேச்சர் நீங்க ஒரு டிரைவரா இருக்கீங்கன்னா முடி கொட்டும் ஏர்லாஸ் வரும் ஆனா இன்னைக்கே முடி கொட்டும் தான் செல்போன் தான் காரணம் ஏன்னா செல்போன் நைட்லாம் பார்த்துட்டு நைட் 12 மணி வரைக்கும் ஸோ அந்த ஒரு காரணம் தான் இவ்வளவு பிரச்சனை கொண்டு வருது. மற்றபடி எதுவும் தனிப்பட்ட விஷயங்கள்னு இதில் கிடையாது. எல்லாருக்குமே நீங்கள் வந்து மற்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் வெளியே பேசுகிறதையும் நாங்கள் பேசுகிறதையும் ஒன்றா இணைக்க வேண்டாம். காரணம் கேட்டிங்கன்னா, இங்கே டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிக்கிறவங்க எல்லாருமே எங்களோட ஃபாலோவர்ஸரு, அது மட்டும் கிடையாது உலகம் முழுக்க நான் பண்ணியிருக்கேன். அப்போ நாங்கள் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோன்ற விஷயங்களும் நான் சொல்கிறேன். ஆனால் வெளியே ஒரு மெடிசன்ஸையோ இல்லை வேறு ஹெர்பல் ஹாயிலையோ அதை போட்டால் வளரும், இதை போட்டால் வளரும்னா அது ஒரு பிஸ்னஸ் ரீதியாக நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை அதை தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு அது சூட்டபிளாக தான் பண்ணிக்கலாம். பட் நாங்கள் அதை சொல்கிறது கிடையாது, நாங்கள் அதை ரெஃபர் பண்ணுறது கிடையாது. மேக்ஸிமம் ஒரு டேப்லெட் கூட நான் சொல்கிறது கிடையாது. இப்போ நாங்கள் கொடுக்குறது பெயின் கில்லர், மற்ற விஷயங்கள் ஆடுறதுக்கு மட்டும் தான் நாங்கள் டேப்லெட் தான், இன்ஃபெக்ஷன்ஸ் வராத டேப்லெட் கொடுப்போம். ஆனால் முடி வளர்றதுக்கு ஒரு டேப்லெட்டும் கிடையாது, கிடையவே கிடையாது. எந்த டேப்லெட் போட்டாலும் முடி கொட்டும். ஓகே, அது உலகத்திலே கிடையாது, உலகத்திலே கிடையாது. முடிக்கணும் நீங்கள் ஷாம்பு அது இதுன்னெலாம் போகிற ஏமாத்து வேலை. ஏன்னா எந்த ஷாம்பும் பிளட்டுக்குள்ளே போயிட்டு சரி பண்ணாது, இதெல்லாம் பிளட்லேருந்து வளருது. இப்போ நாங்கள் ஒரு கார் வாஷ் பண்ணுறோன்னா அது மாதிரி தான். ஆமாம், அவ்வளோதான். ஆனால் அதை பெயிண்ட்டு மாற்ற முடியுமா? கார் வாஷ் பண்ணுறதுல பெயிண்ட்டை மாற்ற முடியாதுல்ல, பெயிண்ட் வேற, கார் வாஷ் வேற, கரெக்ட், ரைட்டாக? பெயிண்டோட குவாலிட்டி எடுத்துக்கலாம், அவ்வளோதான். அப்போ அந்த விஷயத்துக்கு அது நீங்கள் தேய்மானம் ஏற்படலை, போய் நீங்கள் கார் வாஷ் பண்ண அந்த பெயிண்ட்டோட குவாலிட்டி கம்மியாகுமா அதிகமாகவா? கம்மியாக தான், கம்மியாக தான், ஏன்னா தேய்க்கிறோம் நம்ம அடிக்கடிக்கு.
ஸோ நம்ம ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறது அதை ஏர் வாஷ் பண்ணுறோமே கண்டி அது குவாலிட்டியை மாற்ற முடியாது நம்மளால். ரெண்டே நாள் பத்தே நாளும் சொட்டத்தல்ல பழைய முடி பண்ணலாம். ரெண்டு நாளாக டிரான்ஸ்பாண்டேஷன் இன்னைக்கு காலைல வந்துட்டீங்கன்னா மதியம் வீட்டுக்கு போயிடலாம். ஓகேங்க சார். ரொம்ப அவசரமாக இருக்காங்க, ரொம்ப ஒர்க் அர்ஜென்ட்டாக இருக்குன்னா டக்குன்னு நம்ம பண்ணிட்டு போகலாம். இல்லை இல்லை, டூ டேஸ் ப்ராசஸ் தான் அது. அது அர்ஜென்ட்டு லேட்டு இந்த மாதிரிலாம் கிடையாது. ரெண்டு நாள் தான் இருந்தாலும் பத்து நாள் லீவ் வச்சுக்கணும், கிளீனிங் ரெண்டு நாள் வீட்டில் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கணும். பத்தே நாளில் அந்த பால் ஹெட்லாம் மொட்டை அடித்த மாதிரி முடி வளர்ந்துடும், அதாவது ஹெட் ஷேப் பண்ண மாதிரி முடியே வளர்ந்துடும். அதுக்கப்புறம் ஷெட்டிங் பிரிண்ட் சொல்லலாம், அந்த முடி கொட்டும் வளரும் கொட்டும் 3-4 மந்த் அப்படி இருக்கும். 5-6 மந்த் தலையே வரலாம். நம்ம பர்த்தோட விஷயங்கள் தான் அந்த ஹேரோட ரூட்டை காட்டுது. ஓகே, இப்போ சில பேருக்கு வந்து சிங்கிள் ஃபாலிகல்ஸ் ரூட் இருக்கும், ரொம்ப தின்னாக இருக்கும் முடி. ஸோ இவருக்கு பண்ணக்கூடிய பிரதருக்கு வந்து தின்னான ஹேர். ஓகே, நான் அதை அவர்கிட்டே சொல்லியிருக்கேன், தின்னனாரு கம்மியான ஃபாலிகல். ஆ, அவர் கம்மி. ஓகே, உங்களுக்கு கம்மி கிடையாது, உங்களுக்கு நல்லா இருக்கு. பட் இது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆட்கள் இருப்பாங்கல்ல, ஆனா எவ்வளவு டிஃப்ரெண்டா இருந்தாலும் அவங்கவுங்க ஃபாலிகல்ஸ் அவங்களுக்கு டிரான்ஸ்பாண்டேஷன் அந்த ஃபாலிகல்ஸ் என்ன குவாலிட்டியோ அந்த குவாலிட்டியை காட்டும். சேஞ்சஸ் இருக்குல்ல, நம்ம ஹியூமனா இருந்தாலும் அது போல நம்மளோட விஷயங்களும் சேஞ்சஸ் ஆகும்னு சொல்றேன். அதனால நீங்க எல்லாருமே டிரான்ஸ்பாண்டேஷன் அவருக்கு இப்படி வந்தது, எனக்கு இப்படி வரல, எனக்கு இப்படி வராதுன்ற நம்பிக்கை எல்லாம் வேண்டாம். எல்லாருக்கும் ரிசல்ட் வரும், ஆனா உங்க ஃபாலிகல்ஸ் உங்க டோனர் அப்புறம் பியர்டு உங்களை என்ன சப்போர்ட் பண்றதை பொறுத்து தான், உங்க பால்ட் ஏரியா எவ்வளவு பெருசு இருக்குன்றதை பொறுத்து தான் நம்ம ஹேர் டிரான்ஸ்பாண்டேஷன் கிளியரா இது பண்ண முடியும். அப்புறம் நம்ம பண்றதுல ப்ரொஃபஷனல் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் இங்க வாங்க, இதெல்லாம் பார்க்கலாம். நீங்க இந்த மாதிரி டிரான்ஸ்பிளான்டேஷன் நீங்க பாக்குறது கொஞ்சம் தான் இருக்கும், ஆனா இது நாங்க தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கோம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஃபாலிகல்ஸ் எப்படி டெஸ்ட் பண்றதெல்லாம் பாத்துக்கலாம். இந்த மாதிரி மிஷின்ஸ்ல இந்த மானிட்டர்லயே பாத்துக்கலாம் எல்லாத்தையுமே. இப்போ எப்படி டெஸ்ட் பண்றதுன்னு பிபி மத்தெல்லாம் இங்க செக் பண்ணிக்கலாம். பிளட் டெஸ்ட் வந்து நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு மற்ற விஷயங்களை பாத்துக்கலாம். சார் ஹாய் சார், உங்கள் நேம் சொல்லுங்கள் சார். சார் ஐம் டாக்டர் அபிமன்யு. ஸோ நான் இங்கே வந்து 2 இயர்ஸாக ஹேர் டிரான்ஸ்பிளண்ட் கிளினிக்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஃப்சி அண்ட் பிஆர்பி பண்ண வருவாங்க. ஸோ காமனாக அவங்களுக்கு வந்து பிளாங்காக வராங்க, அதுக்காண்டி என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் சார்? அது ஆக்சுவலாக பிஆர்பினா ஜிஎஃப்சின்னு என்ன சார்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து 2 வயசாக டிஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டென்சிட்டி கம்மியாக இருக்கிறது ஒரு கேட்டகரி, இன்னொன்று வந்து பால்னஸ் வந்து இன்னொரு கேட்டகரி. ஓகே, ஸோ இந்த டென்சிட்டி கம்மியாக இருக்கவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட் தான் இந்த ஜிஎஃப்சி பிஆர். இது ரெண்டுமே வந்து ஓரளவு சிமிலர் தான் ப்ராசஸ் வைஸ் எல்லா வைஸும். இது வந்து உங்களோட பிளட்ல இருக்க பிளாஸ்மா, இது எடுத்து இன்ஜெக்ட் பண்றது ஜிஎஃப்சி பிஆர்பி. இது வந்து யாருக்கு அப்ளிகேஷனா கிடையாது, எதுமே உங்களோட பிளட்ல இருந்து வரதுதான். சோ இது வந்து யாருக்கு சஜஸ்ட் பண்ணும் அப்படின்னா, இந்த டென்சிட்டி கம்மியா இருக்கவங்களுக்கு, ஹேர் தின்னிங் இருக்கவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட் தான் இது. சோ இது வந்து உங்களுக்கு பால்டா இருக்கவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமானா கிடையாது. பால்டா இருக்க நானும் கேட்கலாம், டோட்டல் பால்டாக இருக்கிற இடத்துல வந்து ஜிஎஃப்சி பண்ணால் வளருமா, பிஆர்பி பண்ணால் வளருமான்னு சொல்லி சில பேர்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இந்த டோட்டல் பால்டாக இருக்கவங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் ஹேர் ஃபாலிகல்ஸே இருக்காது, ஒரு ஹேர் ஃபாலிகல்ஸ் ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரிப்பட்டவங்களுக்கு ஜிஎஃப்சி பிஆர்பி கண்டிப்பாக ஒர்க் அவுட்டே ஆகாது. ஓகே, ஃபாலிகல்ஸ் எங்கெல்லாம் இருக்கும் அங்கே மட்டும்தான் ஜிஎஃப்சி பிஆர்பி ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அந்த பால்டாக இருக்கவங்களுக்கு இருக்க ஒரே சொல்யூஷன் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட். சரி, ஆக்சுவலாக நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நான் அதை கேட்கல நினச்சேன். இப்போ ஹேர் டிரான்ஸ்பிளண்ட் பண்ண வராங்க, ஆக்சுவலாக சில பேருக்கு ஃப்ரண்ட் சைட் பால்டாக இருக்கும், சில பேர் பேக் சைடு பால்டாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்தோடனே முதல் கன்சல்ட்டாக நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்க? அதே மாதிரி என்னென்ன மாதிரி பிளட் டெஸ்ட்லாம் எடுப்பீங்க, என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் சார் இருக்கும்? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்த உடனே இது வந்து டென்சிட்டி கம்மியாக இருக்கா ஆர் பால்டான்னு ஃபஸ்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிப்போம். ஓகே, ஓகே, இப்போ பால்டாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு டேரெக்டாக சஜஸ்ட் பண்ணக்கூடியது டிரான்ஸ்பிளான்ட் தான். அவங்களுக்கு ஜிஎஃப்சி பிஆர்பி அப்படின்ட்டு தப்பாக லீட் பண்ண மாட்டோம் ஒன்று. ஓகே, ஓகே, ஸோ டிரான்ஸ்பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பண்ணக்கூடிய பிளட் டெஸ்ட் என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, சிபிசி அப்படிங்கிற பேசிக்கான பிளட் டெஸ்ட், அதில் ஹீமோக்ளோபின், பிளேட்லெட்ஸ் இதெல்லாம் எவ்வளோ இருக்குன்னு வந்துடும். இது இன்னொன்று சீரோலஜி, அதுக்கப்புறமா வந்து ப்ளீடிங் டைம், கிளாட்டிங் டைமு, தைராய்டு, அதுக்கப்புறமா வந்து ரேண்டம் பிளட் சுகர். இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு அவங்களுக்கு அதில் ஃபிட் அப்படிங்கிற பட்சத்தில் தான் வந்து டிரான்ஸ்பிளான் பண்ணுவோம். சரி, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்கிற மாதிரி சுகராக இருக்கலாம், தைராய்டாக இருக்கலாம், இல்லாட்டி வேறு சம்திங் எதான ஹெல்த் இஷ்யூஸ் அவங்களுக்கு. இந்த தைராய்டு இருக்குது, சுகர் இருக்குது அப்படின்னா, அது பிபி இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா டிரான்ஸ்பிளான் பண்ணலாம். ஓகே, எடுத்தாலே வந்துட்டாங்க சொல்லிலாம் பண்ணுறது கிடையாது. அதே சமயம் வந்து அவங்களுக்கு இந்த சம் பிளட்டில் சம் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும், சீரோலஜி இருக்கும், லைக் ஓகே 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 சில கிரைட்டீரியாஸ்லாம் அதுக்கு கிரைட்டீரியாஸ் இருக்காமா? இந்த ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ்க்கு, இந்த ஹெப்பாட்டைட்டிஸ் பி, ஹெப்பாட்டைட்டிஸ் சி இருக்க பேஷண்ட்ஸ்க்கு வந்து டிரான்ஸ்பிளான் பண்ணுறது கிடையாது. ஓகே சார், ஆக்சுவலாக நிறைய பேர் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கே நிறைய பேர் ஹேர் ஃபாலுக்கு இருக்கும், சில பேர் ஹேர் டிரான்ஸ்பிளண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருப்பாங்க. லைக் அது என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அது பெரிய சர்ஜரி, அது பண்ணால் நம்மளுக்கு வந்து சைட் எஃபெக்டாக தான் வரும், அதனால வந்து நம்ம ஃபியூச்சரில் தான் ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. ஸோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் சார் என்ன சார் சொல்லலாம்? நிச்சயமாக வந்து ஹேர் டிரான்ஸ்பிளண்ட் பண்ணிக்கலாமா, ஒரு சேஃபான ஒரு விஷயமா எப்படி?
ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் எல்லாமே உங்களோட ஸ்கின் லெவலில் மட்டும்தான். ஓகே, ஸ்கின்னை தாண்டி உங்களுக்கு வேற ஏதாவது இருக்குமானா கிடையாது. இப்போ சில பேர் மிஸ்லீட் பண்ணுவாங்க, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் இன்ஃபர்டிலிட்டி வரலாம், குழந்தை இல்லாமல் போகலாம், அந்த மாதிரி மிஸ்லீட் பண்ணுவாங்க. அது எதுவுமே வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்ல வராது. ஓகே, ஹேர் டிரான்ஸ்பிளான் பண்ணதுக்கப்புறமா சில கிளினிக்கில் வந்து ஃபெனஸ்ட்ரைடு அப்படிங்கிற மெடிக்கேஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அது இங்கே யூஸ் பண்ணுறது கிடையாது. ஓகே, அந்த மெடிக்கேஷன்ஸ் யூஸ் பண்ணுறப்போ அவங்களுக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் வரலாம். பட் இங்கே வந்து அந்த ஃபெனஸ்ட்ரைடோ ஆர் ஈவன் டிரான்ஸ்பிளான்ட்க்கு அப்புறமா கூட அடிஷ்னலாக இந்த மினாக்ஸ்டில் ஃபெனஸ்ட்ரைடு ஆர் எந்த ஒரு மல்டிவிட்டமினும் சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது. ஓகே, இங்கே வந்து பண்ணதுக்கு அப்புறமா ஆன்டிபயோட்டிக் பெயின் கில்லர்ஸ் ஒரு 3 டேஸ் to 4 டேஸ் வரைக்கும் கொடுப்போம். அது தவிர்த்து அவங்க பண்ண வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான், ப்ராப்பர் டயட்டு, ப்ராப்பர் ஹேர் வாஷு, ஜிஎஃப்சி பிஆர்பி ரெகுலராக பண்ணுற மாதிரி இருக்கும். ஈவன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கு அப்புறமாயிட்டு கூட. அதாவது சார் ஆக்சுவலாக சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, அது வந்துட்டு ஒரு விவசாயம் பண்ணுற மாதிரி தான். ஆமாம், ஸோ நம்ம ஒன்ஸ் நம்ம அதை வந்து நட்டு வச்சுட்டோம்னா அதை பார்த்துக்கணும், அதை ஆக்சுவலாக தண்ணி ஊற்றுறி எப்படி அதை கிளியராக பார்த்துக்கிறோமோ அது மாதிரி தான் நம்ம ஹேர். ஆமாம், உங்களுக்கு இந்த ஜிஎஃப்சி பிஆர்பி பண்ணுறது வந்து உங்களுக்கு அந்த ஹேருக்கு வந்து நியூட்ரிஷன் கொடுக்குற மாதிரி தான், அது ஒரு சப்போர்ட், ஒரு பூஸ்டப் பண்ணுற மாதிரி, பூஸ்டப் பண்ணுற மாதிரி. ஓகே, இப்போ வெறும் ஃபாலிகில்ஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அது வளர்ந்துடும், ஆனால் அது மெயின்டைன் ஆகுமானா கிடையாது. ஸோ அதுக்கு நம்ம வந்து ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு நியூட்ரிஷனாக ஜிஎஃப்சி பிஆர்பி கொஞ்சம் ரெகுலராக பண்ணணும். ஓகே சார், தேங்க்யூ சார், கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. நிச்சயமாக நம்மளோட சப்ஸ்கிரைபர் வராங்க, அவங்களுக்கு இதே மாதிரி கன்சல்ட் கொடுங்க. கண்டிப்பாக, கண்டிப்பாக சார், தேங்க்யூ சார்.